நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காட்டில் தட்சணகாளிக்கென்று தனி பீடம் அமைத்து தட்சணகாளி உபாசகராய் இருந்து வரும் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள். வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள் சாமி. இன்றைய கேள்வி, இப்போ நம்ம வீட்டில் வைக்கக்கூடாத சாமி படங்கள் இல்லை சிலைகள் ஏதாவது இருக்கா? குரு வாழ்க, குவலையம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க, ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சணகாளி, எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சணகாளி, எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம், ஆசீர்வாதம். வீட்டில் எந்த சாமியை வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வீட்டில் சாமின்னு நினைக்கிற அத்தனையும் நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கலாம். நம்ம எதெல்லாம் சாமின்னு வணங்குறோமோ அதெல்லாமே பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு விதிமுறை என்னென்னா, வீட்டில் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எதை பார்க்குறோமோ அதுவாக மாறுன்றதான விதி. ஒரு தாய் ஒரு பெண் கர்ப்பமானால்னா ஒரு அழகான குழந்தை படங்களை பார்க்க வைப்பாங்க, அங்கே காலண்டர் மாட்டி வச்சுப்பாங்க. அப்படி அவங்களுடைய எண்ணங்கள் அந்த பார்வையெல்லாம் நமக்கு உள்ள உருவகம் ஆகுதுன்றது நம்ம நினைக்கிறதோ அப்படின்னு, நம்ம பார்க்குறது அப்படி இருக்கணும், கேட்குறது அப்படி இருக்கணும்னால அந்த குழந்தைய கர்ப்பத்திலேருந்தே உருவாக்கும். இது கர்ப்பிணிகளுக்கு. ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அன்பாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும், திறமையாக இருக்கணும், செல்வமாக இருக்கணும். அப்போ நம்ம எதை பார்க்கணுன்றப்போ அன்பே வடிவமான தெய்வங்களை, முருகன் அழகு, கிருஷ்ணன் அழகு, ராதை அழகு, லக்ஷ்மி அழகு, இப்படி அழகு அழகுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தெய்வங்களை. அப்படி அழகான விஷயத்தை தான் நம்ம வச்சு பூஜிக்கிறோம். ஆனால் சில உக்ரகம், நீங்கள் சொல்கிற மாதிரி நரசிம்மர் ரொம்ப உக்ரமானவர், காளி, காளியில் கூட அன்பு வயம் சாந்த காளி இருக்கா, துர்கை சிம்ம வாகனத்தில் உட்காரது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். காளி எடுத்துக்கலாம் சரி, துர்கை எடுத்துக்கலாம், வாராகி, இதெல்லாம் கொஞ்சம் கோபமான அசுரத்தனமான முகத்தை காட்டக்கூடிய விஷயங்கள். இந்த அசுரத்தனமான முகங்கள் நம்ம பார்க்கணுமா டெய்லின்றது தான் கேள்வி. சில பேர் வேணாங்க ஆஞ்சநேயரை வைக்காதீங்க, ஐயப்பனை வைக்காதீங்க, காளியை வைக்காதீங்க, நரசிம்மரை வைக்காதீங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ வைக்கக்கூடாதுன்னா, அதற்கான சாநித்தியம் இல்லாத பூஜை அறை இல்லாத இடத்துலையோ, ஒரு பவித்திரம் இல்லாத மந்திர தந்திரங்கள் தெரியாத இடத்துலையோ, வழிபாடு முறைகளை நித்திய நைவேதங்கள் படைகள் பூஜைகள் தூபதீபங்கள் காட்டாத இடத்துலையோ இதெல்லாம் வைக்கக்கூடாது. இதற்கெல்லாம் தகுதி உள்ளவராக இருந்தால் நரசிம்மரை வச்சுக்கலாம், காளியை வச்சுக்கலாம், எந்த கொடூரமாக இருந்தாலும் நீ வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு காரணம் நமக்கான பூஜை அறைகள் அப்படி இல்லை. அப்படி வச்சா அதற்கான ஒரு தெய்வம் இருக்குது நம்பிக்கையில் தானே வைக்கிறோம், அதுக்கான பவித்ரம் சாநித்தியத்தோட. ஆமாம், வாழைப்பழம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, பாயசம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, நான்வெஜ் கறித்துண்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அப்போது நீ எந்த தெய்வத்தை வணங்குறையோ அதற்கான நைவேதங்கள் பண்ணக்கூடிய தகுதி இருக்கணும், அதற்கான சூழ்நிலைகள் இருக்கணும், அதுக்கு தான் வைக்கக்கூடாதுன்றது. அதனால் வைக்கிறதால கெட்டது கிடையாது, வைத்தால் அதற்கான பிரயாசத்தை நீ செய்ய தயாராக இருக்கணும், இவ்வளோதான் விஷயங்கள். அதனால் தெய்வம் எதை வைக்கணும்னு கேட்குறத விட எது தவிர்க்கலாம், அதுதான் சரியான கேள்வி. அப்படி அகோரமாக இருக்கிற தெய்வங்களை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அதற்கான நிவேதங்கள் பண்ண முடியாது, அதற்கான படைகள் வைக்க முடியாது. ரெண்டாவது, சிலைகளாக வைக்கும்போது அதற்கான மந்திரங்கள் தெரிஞ்சு, அதற்கான அபிஷேகங்கள் சொல்லி, அதற்கான பிரார்த்தனைகள் பண்ணி, அதற்கான நட்சத்திரங்களை பூஜை பண்ணணும். சிலைக்கு விதிகளெல்லாம் ஃபாலோ பண்ணுறது, சிலைகள் வச்சுக்கலாம். அப்போது நார்ம சாதாரண பக்தி, எனக்கு நான் தெய்வத்தை நம்பிக்கை இருக்குது, தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம மனசில் இருக்கணும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னா சராசரியாக இருக்க அழகுமயமான அன்புமயமான தோற்றத்தில் உள்ள தெய்வங்கள் வைக்கலாம். உக்கிரமான தெய்வங்களை வைக்கிறதா இருந்தால் அதற்கான மந்திர உபதேசங்கள் இருக்கணும், அதற்கான நைவேத்தியங்களை படைக்கணும், அதற்கான திதிகளில் அதற்கான பூஜைகளை பண்ணுற தகுதி இருந்தால் எல்லாரும் எல்லா படத்தையும் வச்சுக்கலாம். வேற ஒரு புரிதல் எல்லாருக்கும் புரியற மாதிரியான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் தேவையான கேள்விதான் நீ கேட்டுனே இருக்கிற நல்ல விஷயம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவேன்.